ஒரு டம்ளர் இட்லி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதில் தலை தடவை வச்சுட்டு இதுக்கு மேலே உளுந்து எவ்வளோ பிடிக்குமோ போட்டுறது. இதுக்கப்புறம் ஒரு டம்ளர் பச்சரிசி, இப்போ இது பச்சரிசி, பச்சரிசி இந்த மாதிரி தலை தடவை எடுத்துட்டு இதே மாதிரி உளுந்த இப்படி கோவரம் பச்சரிசி ஒரு டம்ளர், புளுங்கரிசி ஒரு டம்ளர், அந்த தலை தடவை விட்டு அதுக்கு மேலே உளுந்து எவ்வளோ பிடிக்குதோ அவ்வளோ ரெண்டும் போட்டாச்சா. இப்போ நம்ம வெந்தயம் எடுத்துக்கலாம். வெந்தயம் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்படி எடுத்தீங்கன்னா இந்த கையில் அப்படி நீங்கள் ஸ்பூன்லேயே அளந்துக்கோங்க ஒரு டீஸ்பூன். இப்போ இதை போட்டு நல்லா நாலு தடவை கழுவி ஊற வச்சிடலாம். நல்லா ஒரு நாலு தடவை கழுவி ஊற வச்சாச்சு. இது ஒரு அஞ்சு மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம இதை வந்து இப்போ அரைக்கலாம். நான் வந்து இப்போ நான் இட்லிக்கே அரைச்சேன். நான் எப்போவுமே வந்து தனியாக வந்து போட மாட்டேன். இட்லிக்கு என்றைக்கு அரைக்கணும்னா அன்னைக்கு பணியாற்றி கரைச்சிக்கணும். இப்போ நம்ம போட்டுடலாம். போட்டு கெட்டி ஆட்டணும், தண்ணி ஆட்டக்கூடாது. ஏன்னா இனிப்பு பணியாரத்துக்கு வந்து தண்ணி ஆட்டினீங்கன்னா இனிப்பு பணியாரம் சுட முடியாது, கெட்டியாக தான் ஆட்டணும். இப்போ கிரைண்டர் போட்டுடலாம். இப்போ மாவு அரைச்சிருச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா இட்லி மாவு அரைக்கிறோம்லைங்களா அந்த பதத்துக்கு அரைச்சி எடுக்கணும். அதாவது நைஸாக அரைச்சிடக்கூடாது, அந்த ரவையை விட கொஞ்சம் அரைச்சு. அதான் நான் இட்லி மாவுக்கு சொல்லியிருக்கேன் பாருங்கள் அந்த பக்கம். இப்போ பாருங்கள் அரைச்சிருச்சு. இப்படி கெட்டியாக தான் அரைச்சி எடுக்கணும். அப்போ தான் காலையில் வெள்ளைப்பாவை காய்ச்சி இனிப்பு ஊற்றணும், நல்லாயிருக்கும். இப்போ அதை மாவு வலிச்சிடலாம். இப்போ மாவு அரைச்சாச்சு. நான் உப்பு போடலை, இனிப்பு பணியாரத்துக்குனால உப்பு போடலை. காலையில் இப்போ இது மாவு புளிக்கட்டும், நம்ம காலையில் பார்க்கலாம். இப்போ நைட்டுக்கு பணியார மாவு அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, இப்போ பொங்கிருச்சு. இப்போ நம்ம வெள்ளைப்பாவு காய்ச்சிக்கலாம். காய்ச்சி இனிப்பு பணியாரம் எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கப்பு வெள்ளை எடுத்திருக்கேன். அதாவது உங்கள் மாவுக்கு தகுந்தபடி அளவு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் போட்டுடலாம். போட்டாச்சு, ஸ்டவ்வை பற்ற வச்சாச்சு. இதில் சும்மா கொஞ்சமாக அப்படி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றுங்க. ஊற்றி நல்லா தீய சிம்மில் வச்சு இப்படி இந்த வெள்ளம் கரையணும். அவ்வளோதான் பக்குவோம். கரையுது பாருங்கள், எவ்வளோ கரைஞ்சிருச்சு பாருங்கன்னு. லைட்டாக கொஞ்சம் தான் கரைய வேண்டியிருக்கு. கரைஞ்சோன்னா இதை நம்ம வடிகட்டிடலாம். இப்போ இதில் கொஞ்சம் ஏலக்காய், ஏலக்காயும் சுக்கு நான் தட்டி வச்சுருக்கேன். அந்த பொடி போட்டு ஒரு கலந்து கலந்துருவோம். எதுக்காக வடிகட்டுறோம்னா அதில் மண் தூசி இருக்கும், அதுக்காக. நல்ல சுத்தமான வெள்ளம் அப்படின்னா நீங்கள் வடிகட்ட வேணாம், அப்படியே போட்டுடலாம். அவ்வளோதாங்க, கரைஞ்சிருச்சுங்க. இப்போ வடிகட்டி நல்லா ஆற வச்சிடலாம். ஏன்னா மாவில் ஊற்றும்போது சூடாக ஊற்றக்கூடாது. இப்போ வடிகட்டிடுவோம், நல்லா வடிகட்டிடலாம். வடிகட்டி போய் ஃபேன் காற்றுல வச்சு நல்லா ஆற வச்சு எடுத்து வந்துடலாம். இப்போ போய் ஆற வச்சுட்டு வந்துடலாம். இப்போ உங்களுக்கு தேவையான மாவளவு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இதில் இந்த ஆறுன பாவை எடுத்து ஊற்றிடலாம். இப்போ ஊற்றலாம், பார்த்துக்கோங்க. தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. ரொம்ப இருந்தால் பிடிக்கும், வராது. அதிகமாக இனிப்பு இருந்தால் பிடிக்கும், அந்த பணியாரக்கல்ல பிடிக்கும். இதை நல்லா இப்போ கலந்துக்கலாம். அவ்வளோதாங்க, கலந்தாச்சுங்க. அதே மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது மாவு. ஒரு தோசை மாவு பதத்தில் இருந்தால் போதும். இப்போ பணியாரக்கல்ல அடுப்பில் வச்சிடலாம். இந்த மாவை நம்ம வந்து ஒரு டம்ளரில் ஊற்றிக்கலாம். கரண்டியில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுறத விட இந்த மாதிரி ஒரு டம்ளரில் ஊற்றிக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் பணியார. இப்போ எடுத்து நம்ம பணியாரக்கல்ல ஊற்றிடலாம். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ உங்களுக்கு கொஞ்சமாக, அதாவது முக்கால் ஃபுல்லாக ஊற்றிடக்கூடாது, முக்கால் குழி ஊற்றணும். அவ்வளோதாங்க, எல்லா குழியும் ஊற்றியாச்சு. ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி மூடி வச்சிருங்க. இப்போ திறந்துடலாம். வாவ், இப்போ நம்ம புஸ் வெந்தது மாத்திரம் தெரியுது பாருங்க தண்ணியாக. அது ஈஸியாக எப்படி பாருங்க, அப்படி லேசாக புரட்டினாலும் புரட்டி வந்துடும். அப்படி அழகாக ஊற்றிட்டா அந்த மாவெல்லாம் வெளியே வந்துடும். அப்புறம் உருண்டை உருண்டையாக இருக்காது, பார்க்க அழகாக. இப்போ இந்த சைடும் வேகப்பட்டு தீய சிம்மிலே வச்சுக்கோங்க. இப்போ பணியாரம் எல்லாமே வெந்துருச்சுங்க பார்த்தீங்களா. எவ்வளோ அழகாக உருண்டையாக பார்க்கும்போது இவ்வளோ அழகாக. எப்போவுமே உங்களுக்கு சாப்பிடும் போல எச்சு கூறுமே. இதே மாதிரி நான் சொன்ன அளவுகளோட கரெக்டாக மாவு அரைச்சி இந்த மாதிரி வெள்ளைப்பாவு காய்ச்சி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், டிஃபனாகவும் சாப்பிட்லாம்.
அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைய ஸ்கூல் விட்டுருந்தால் இந்த மாதிரி கூட செஞ்சு கொடுங்க, அவ்வளோதான், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது மதுரை எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களும் ரோட்டு கடையில் எல்லாம் விற்கும். அங்கெல்லாம் அந்த பணியாரம் ரொம்ப ஃபேமஸுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது என்னன்னு எனக்கு கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் எழுதுங்க. தேங்க்யூ.